விலங்கு வெப் சீரிஸுக்கு பிறகு நம்ம விமல் நடித்து வெளியே வர்ற இருந்த படம் போன இருபத்தி ஒன்றாந்தேதியில் ரெண்டு படம் வர்றதா இருந்தது ஒன்று மச்சான் இன்னொன்று இந்த குலசாமி குலசாமி அப்போவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு ஸோ அந்த இஷ்யூவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குலசாமி படம் போஸ்ட் போன் ஆகிடுச்சு வர்ற அஞ்சாந்தேதி மே அஞ்சாந்தேதி இந்த படம் தேட்ரிக்கலாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை வந்து நம்ம சக்தி சரவணன் டைரக்ட் பண்ணுறாரு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா விருபக்ஷா இந்த படம் தெலுங்குல ஆன படம் இதுவும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ரிலீஸான ஒரு படம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போன படம் முப்பது கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பட கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு ஸோ இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க எல்லா மொழிகளுமே இந்த படத்தை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படமும் ஒரு அஞ்சாம் தேதி தேட்டியில் தமிழில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் பொறுத்துருந்து நம்ம சத்யராஜோடைய சமீபத்திய கதாநாயகன் நடித்த ஒரு சில படங்கள் எல்லாமே வந்துட்டு டிசாஸ்டராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் அவருக்கு கமிட் ஆகியிருக்குது நிறைய படம் சொன்னால் சமீபத்தில் வெப்பன் அங்காரகன் மாதிரியான படங்கள்லாம் கூட தொடங்கியிருக்கிறாங்க இந்த தீர்க்க தரிசி வந்துட்டு யூஏஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு வர்ற அஞ்சாந்தேதி தேர்ட்ரிகளில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது மே மாதம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக அடியே அப்படிங்கிற ஒரு படம் ஜி வி ஆல் ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க டோட்டலாகவே ஷூட்டிங்லாம் ஆகி படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த படமும் மே ஜூனில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய மாமன்னன் இந்த படம் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்று ஒன்றரை வருஷமாக ரெடி ஆகிட்டு இருக்குது கர்ணான் படத்தை டைரெக்ட் பண்ண மாரி செல்வராஜ் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு ஃபஹத் ஃபாசல் கீர்த்தி சுரேஷ் வடிவல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் தான் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு கடைசி படம் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அவர் தொடர்ந்து படத்தில் நடிப்பார் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லணும் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகவே நோட் பண்ணி வச்சுக்கிங்க இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வர்ற ஒன்றாந்தேதி தேதி அதாவது மே ஒன்றாந்தேதி தேதி உழைப்பாளர் தினத்தன்று கொடுக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க டிஜ சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைஞர் டிவி தான் வச்சுருக்கிறாங்க ஸோ வர ஒன்றாந்தேதி இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுறாங்க ஜூனில் இந்த படம் தேட்டரிக்கெலாம் ரிலீஸ் ஆகும் போது இன்னும் தேதி அறிவிக்கல கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க